ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து சுறுசுறுப்பாக சமையல் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு கிச்சனை வந்து சுத்தமாக வைக்கிறது வந்து எப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மதுரை கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன், ஒரு நாலரை தக்காளி கிட்ட வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சட்னி ரெடி பண்ணிட்டேன்னா என்னோட ஆல்மோஸ்ட் வந்து டிஃபனோட வேலைக்கு வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 10 வரமிளகா கிட்ட வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா காரசாரமாக வேணுங்கிறக்காண்டி நான் 10 மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து எண்ணெயிலே அதோட கலர் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னியை அரைச்சோன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கலரே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாக் ப்ரௌன் கலந்த மாதிரி ஆகணுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கலாம். எப்பவுமே மிளகா வந்து எந்தளவு வறுக்கிறோமோ அதை வச்சு நம்ம சட்னி வந்து நல்லா வந்து டேஸ்ட் வரும். இப்போ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் வந்து நான் வதக்கி அரைக்க போகிறேன். நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா ஃபுல்லாக அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் வந்து சீக்கிரம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் வந்து நம்ம உப்பு சேர்க்குறது. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு வந்து அரைக்கலாம். அது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். சில பேர் கருவேப்பிலை போட்டு அரைச்சா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபுல்லாக கொஞ்சம் வந்து அது வதங்கின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அந்தளவு வதங்கினா போதும். ஃபஸ்ட்டு வந்து மிளகா வந்து தனியாக நம்ம வறுத்ததை வந்து அரைச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதையும் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்க்கணும். இப்போ அது ஆறதுக்குள்ளே இந்த சைடு என்னென்னா 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் சத்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் வந்து பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் அப்புறம்னா அது வந்து பெருசாக வந்து கட்டி தட்டாதுங்க. நல்லா வந்து நம்ம பாட்டு அது பாட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே அதோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வந்து வெந்து வந்துடும். குடிக்கிறக்க வந்து இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட பாலோட தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கூல் மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட வந்து நான் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். அது அந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ள நான் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன். சட்னி வந்து இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து போட்டுட்டேன். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து அந்த லாஸ்ட் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ நிறையா சேர்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல, சாப்பிட்றக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா அது வந்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி மேலே வந்து ஊற்றிட்டு அவ்வளோதான் வந்து ரெடி ஆயிடுச்சு சட்னி. மிளகா சட்னி மட்டும் அரைச்சோன்னா எங்கள் வீட்டிலேருந்து வேறு எந்த சட்னியும் தேவைப்படாது. இட்லியும் மிளகா சட்னியும் வச்சே வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து டிஃபனோட வேலை வந்து முடிஞ்சு. இப்போ இது வந்து வீட்டில் வந்து முளைச்ச வந்து பொன்னாங்கண்ணிக்கீரைன்னு சொல்லுவாங்களே, அதாங்க கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நான் அதை வந்து செஞ்சுருவேன். இல்லை சில இலையெல்லாம் வந்து பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், பூச்சி கடித்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மத்தியானத்துக்கு வந்து செய்ய போகிறேன். நல்லா கழுவி வச்சதில் ஒரு 2 கைப்பிடி இருக்கிற அளவு இருக்கும். இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிளாஸ் அளவு நல்லா வந்து கழுவி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நான் காமிச்ச அந்த கீரையும் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாம் வந்து ஒரே இதாக சேர்த்துட்டாலே முடிஞ்சு ரொம்பவே சீக்கிரமாக அது வந்து ரெடி ஆயிரும். அது பாட்டு அந்த சைடு வந்துகிட்டு இருக்கப்போ நம்ம இந்த சைடு வந்து நம்மளோட வேறு வேலையை வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து பொங்குற மாதிரி இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம திறந்து வச்சு பார்த்துக்கணும், வேறு எதுவும் வச்சு மூடி வச்சிடக்கூடாது. நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கு போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் அதை வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரையும் சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேன், சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பாட்டு வந்து வெந்துடும். உங்களுக்கு இதில் வைக்கிறக்க வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் ஒரு பருப்பு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு இதே மத்தத்தில் ஃபுல்லாக போட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதும். இதை விட ரொம்பவே சீக்கிரம் ஆயிரும். நான் பருப்பு வந்து இந்த மாதிரி வச்சு செய்கிறப்போ அது ஒரு டேஸ்ட் வந்து ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வேக விடுறப்போ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சத்தும் வந்து நம்ம எப்பவுமே கீரையை பொறுத்தவரை ரொம்பவே இந்த லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறப்போ நமக்கு வந்து முழுமையாக வந்து சத்து கிடைக்கும். அதுக்காண்டி நான் மேக்ஸிமம் கீரை செய்கிறப்போ இந்த மாதிரி வந்து திறந்து வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து குக் பண்ணுவேன். சப்போஸ் ஏதாவது சூப்பு செய்கிற மாதிரி இருக்கிறப்போ டக்கு நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். மற்ற டயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கூட வந்து சேர்த்து இதே மெத்தடில் செய்யலாம். உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டயத்திலலாம் நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு உடம்பு டக்குன்னு வந்து பிரிஸ்காக நல்லா எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பொங்கி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பொங்குற வரைக்கும் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சு கொஞ்சம் திறந்தமாக இருக்க மாதிரி வச்சால் தான் பொங்கி வந்து வெளியே வந்து ஊற்றாது. இதுக்குள்ளேயே வந்து டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு கொஞ்சம் போல் வந்து காரச்செடி மிச்சம் இருக்குது, அது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அதை வச்சாச்சு. இந்த சைடு வந்து நான் மத்தியானத்துக்கு ஒரு காய் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் கொஞ்சம் போல் வந்து சீரகமும் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துக்க போகிறேன். இந்த சைடு வந்து குக்கரில் தான் அந்த காய் வந்து செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் இங்கே தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்காடி லைட்டாக வந்து அதை மேலே சீவி விட்டுட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெடிச்சோடனே வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி போதுங்க, அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப வந்து புளிப்பான மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே அடுத்தடுத்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்பவும் குயிக்காக வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து முருங்காயை வந்து இது மாதிரி தோல் எடுத்து வச்சதை ஃபுல்லாக வந்து அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒன்று வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காண்டி வந்து கத்திரிக்காயும் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நல்லா வந்து பிழிஞ்சு அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னா அது வதக்கி வர்றப்போ ரொம்ப வந்து குழஞ்சி போகாது. இது தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து மிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். சமையல் வேலையை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிக்கணும், ஹெல்த்தியான சாப்பாடாகவும் இருக்கணுன்றப்போ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிடலாம். ஹெல்த்தியான முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் நம்மளோட உடம்புக்கு வந்து டயர்டாக இருக்கிறது டக்கு நமக்கு வந்து ஒரு பிரிஸ்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபுல்லாக வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன். நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முங்குற அளவு வந்து இருந்தால் போதும். நிறையா நம்ம சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் போல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்காவோட கொஞ்சம் தான் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கணும். அந்தளவு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு என்ன பண்ணணும்னா விசில் வந்து போட்டுக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். இப்போ அந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே வந்து பருப்பு ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. நல்லா ஃபுல்லாக வந்து அதை லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்றேன். பருப்பு வந்து ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி இப்படியே மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் நல்லா ஃபுல்லாக தாளித்து விட்டுட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன்னா நல்லா டக்குன்னு வந்து விசில் வந்துடுங்க. ஒரே ஒரு விசில் தான் நான் வந்து விட்டேன். இப்போ வந்து கட் பண்ண குப்பையெல்லாம் அந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டாலே நமக்கு வந்து பெருசாக வேலை எதுவுமே இருக்காது. இந்த மாங்காய் வந்து பக்கத்து வீட்டில் மரத்தில் வந்து முளைச்சது நம்ம வந்து கொடுத்துட்டு போனாங்க. இதில் வச்சு நான் ஒரு புளியோகரை ரெசிபி மாதிரி ஒன்று வந்து மாங்காய் இதில் வந்து செய்வேன். அதை வந்து உங்களுக்கு இடையில வந்து ஷேர் பண்ணுறேன். ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோஸ் வந்து இடையில உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நம்ம பருப்பை வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பு மேலே வந்து ஊற்றிடுறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடய பருப்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக நல்லா அதில் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற்றினதுக்கப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் பொத்துனாப்பில் வந்து மூடி வைக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து மூடி வைக்கணும். இதில் வந்து நீங்கள் வேணால் ஒரு பச்சை மிளகாலாம் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா குக்கர் வந்து திறந்து பார்த்துடலாம். அதோடய ஸ்டீம் எல்லாம் வந்து போயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து வெந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்த்துட்டு நல்லா வந்து கிரேவியோட இது மாதிரி இது மாதிரி நல்லா எப்படி வந்து காய் வந்து குயிக்காக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷமே ஜாஸ்தி சூப்பராக வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்பவுமே நம்ம வந்து குயிக்காக வந்து சமையல் வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு தந்தாப்புல ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம வந்து வறுவல் இந்த மாதிரிலாம் வரணும்னா அதை ஃபஸ்ட்டே வந்து போட்டணும். அதை வதக்கிட்டு கிடையாது வந்து நம்ம மற்ற வேலையை வந்து செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக்கரில் செய்கிற ரெசிபிலாம் மிஞ்சி போனால் வந்து ஒரு 1/2 hourலேயே ஃபுல் விலையை வந்து முடிச்சிடலாம். அந்த சைடு ரெடியாக இருக்கலாமே வந்து நான் பாத்திரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சிங்கில் இருந்ததுலாம் வந்து விளக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் கிச்சனோட பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு பெரிய பாத்திரத்தெலாம் வந்து கீழே வந்து நான் தண்ணி வடிச்சிட்டு கீழே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சும்மா வந்து தொடச்சி விட போகிறேன். அந்த திட்டுலாம் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது. டீப் க்ளீனிங்கிறது வந்து நைட்டு தான் கொஞ்சம் வந்து பண்ணணும். அதை பற்றி இடையில உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கிற முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்டுறணும். அது மாதிரி கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் குப்பையெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம கவரில் போடுற மாதிரி வச்சுட்டாலே வந்து சமையல் முடிச்சதுக்கப்புறம் பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை மாதிரி இருக்காது. அது மாதிரி சிந்துறதையும் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுறணும்.
குக்கரை வந்து கீழெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோஸ், அந்த ஆயில் கேன் க்ளீன் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இடையில வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் வந்து வேறு எது மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.